வணக்கம். அமேஷ் சந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வணக்கம். வரலாற்றில் இன்று மார்ச் 29 2004 மார்ச் 29 தேதி அயர்லாந்து புகைப்பிடித்தலை பணியிடங்களில் தடை செய்த முதல் நாடானது. 2007 மார்ச் 29 தேதி நார்வே நாட்டின் ஏபல் பரிசு தமிழரான ஸ்ரீனிவாச வரதனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்தி காவிய உலகின் முக்கிய படைப்பாளியான பவானி பிரசாத் மிஸ்ரா அவர்கள் 1913 மார்ச் 29 தேதி மத்திய பிரதேச மாநிலம் டிகரியா என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் பள்ளி கல்வியை முடிக்கும் முன்பே கவிதை எழுத தொடங்கிவிட்டார். பிரபல கவிஞர்களின் இதழ்களிலும் இவரது கவிதைகள் வெளிவந்தன. அதன் பின் இவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுத ஆரம்பித்தார். இவர் காந்தியடிகளின் சிந்தனைகளால் கவரப்பட்டு காந்திய கோட்பாடுகளின் அடிப்படையில் கல்வி வழங்கும் வகையில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி நடத்தினார். இவரது நூல்கள் மொத்தம் 22 வெளிவந்தன. சம்பூர்ண காந்தி, வாங்மய, கல்பனா உள்ளிட்ட பல இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இந்தியின் மிகவும் பிரபலமான கவிஞர்களில் ஒருவராக 1940களில் புகழ்பெற்றார். இவரது புனி ஹுயி ரசி படைப்புக்காக 1972 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. பத்மஸ்ரீ, உத்தரப்பிரதேச ஹிந்தி அமைப்பின் இலக்கிய விருது, மத்திய பிரதேச அரசின் ஷிகர் சம்மன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் இலக்கிய வட்டாரத்தில் பவானி பாய் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். மிக எளிமையான நேரில் நின்று பேசுவது போலவே காவிய நடையை படைக்கும் ஆற்றல் கொண்ட பவானி பிரசாத் மிஸ்ரா அவர்கள் தனது 71 வயதில் மறைந்தார். உலக புகழ்பெற்ற வால்மார்ட், சாம்ஸ் கிளப் ஆகியவற்றின் நிறுவனர் சாம்வேல் மோர் வால்டன் அவர்கள் 1918 மார்ச் 29 தேதி அமெரிக்காவில் பிறந்தார். இவர் ஓட்டப்பந்தய வீரராகவும் பிரகாசித்தார். 1942 இராணுவத்தில் சேர்ந்து கேப்டன் பதவி வரை உயர்ந்தார். பின்னர் ஒரு பிரபல விற்பனை நிலையத்தின் விநியோக உரிமையை பெற்றார். இது போல பல உத்திகளை செயல்படுத்தி வெற்றி கண்டார். செல்ஃப் சர்வீஸ் சேவையை அறிமுகப்படுத்தினார். நாடு முழுவதும் கிளைகள் திறந்தார். அமெரிக்காவின் நம்பர் 1 அங்காடியாக அது வளர்ந்தது. 1998 டைம்ஸ் பத்திரிகை 20 செல்வாக்குமிக்க நபராக இவரை தேர்ந்தெடுத்தது. தொழில் அதிபரான சாம் வால்டன் அவர்கள் தனது 74 வயதில் மறைந்தார். நன்றி. நாளை சந்திப்போம்.